ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்னப்பர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேட் ஸ்னைப்பர் கேமிங் சேனல் நான் இன்னைக்கு இந்த லாஸ்ட் டே நேரத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரைடர் டாஸ்க்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபஸ்ட்டு ரைடர் கிட்ட போயிடலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜண்ட் கவால்ஸ்கின்ற சோம்பியாக நம்ம கொல்லணுமா அந்த சோம்பி எங்கே இருக்குன்னா பைன் புஷில் இருக்கா போயிட்டு நம்ம அதை கில் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதுதான் ஒரு டாஸ்க்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜன்ட் கவால்ஸ்கி வந்து ஸ்பான் ஆகவே ஸ்பான் ஆகாது ரொம்ப நேரம் ஆகும் எடுத்துக்கும் நீங்கள் நிறையா டைம் மல்டிபிள் டைம்ஸ் பயன்புஷ் போனாலும் அங்கே இருக்கவே மாட்டாங்க இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மார்ட்டினும் கவர்ஸ்க்கையும் ரெண்டு பேர் பக்கத்தில் நிற்பா நிற்பாங்க பாருங்க அவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சரி வாங்க ஃபஸ்ட்டு பயன் புஷ் போயிடலாம் ஓகே பிஷ் வந்தாச்சு இது நம்மளோட ஃபஸ்ட்டு டைம் இது அந்த டாஸ்க் அங்கே பார்த்துட்டு நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பயன்புஷுக்கு வரோம் அது மாதிரி எப்பயுமே இந்த லெஃப்ட்டு கார்னலேருந்து அப்படியே கிராஸாக போங்க அந்த டய டயகனலாக போங்க டயகனலாக சென்டரில் எப்பயுமே சென்டராக தான் இருப்பாங்க அந்த ஜோம்பீஸ் எப்பயுமே ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் வந்துருக்கோம் அதுமாதிரி ஜோடியாக பக்கத்துலேயே தான் நிற்பாங்க நல்லா சுற்றி சர்ச் பண்ணுங்கள் ஓகே இங்கே இது மாதிரி வர ஜோம்பீஸ்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அது மாதிரி உங்கள் வெப்பன் தான் டேமேஜ் ஆகும் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஜோம்பீஸ்லாம் எதாவது ரொம்ப நிறையா ஜோம்பிஸ் வராமல் கில் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அது மாதிரி கில் பண்ணாலும் உங்களுக்கு வெப்பன் தான் வெட்டியாக டேமேஜ் ஆகும் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணிடுங்க மேப் போட்டு வெளியே வந்துடுங்க சரி ஃபஸ்ட்டு ட்ரெயில் ஒன்றும் இல்லை சரி வாங்க மறுபடியும் நம்ம ஹோம் பேஸ் போயிட்டு மறுபடியும் திருப்பி ஹோம் பேஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகும் பேஸ் உள்ளே போகாமல் இது செகண்ட் டைம் பையன் வரோம் வர இப்போது ஓகே செகண்ட் டைம் வந்தாச்சு அதே மாதிரியே டயகனலாக போவோம் ஒரு கார்னர்லேருந்து ஏன்னா இது கொஞ்சம் சென்டரை ரீச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஓகே இது மாதிரி கிரே ஃபார் இருந்தால் கில் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்மள்ட இருக்க நிறையா லைஃப் எடுக்கும் அது மாதிரி அந்த கவர்ஸ்க்கு ஒரு வேளை இந்த மேப்பில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அதுங்கள ஆக்டிவேட் பண்ணாமல் அது ஓகே இந்த டைமும் இல்லை தான் நினைக்கிறேன் ஓகே இங்கே ரெண்டு பேர் எதுவும் இருக்காங்க என்னென்னு பார்ப்போம் ஓகே இல்லை இந்த டைமும் இல்லை ஜஸ்ட் இது நார்மல் சோம்பீஸ் தான் நிற்கிதுங்க ஓகே யாரும் இல்லை இந்த தடவையும் இந்த மேப்லேயும் இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு இது மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் டைம் போகும்போது ஏதாவது ஒரு லாங் லொக்கேஷன் போயிடுங்க நான் இப்போ இந்த ட்ராப் லொக்கேஷனுக்கு போகிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் அது உள்ளே கூட தேவையில்ல திருப்பி அப்படியே அடுத்து திருப்பி மறுபடியும் பயன்பிடிச்சுவாங்க ரெண்டு டைம் வந்து க்ளோஸ்லேயே பண்ணோம் இப்போ லா தேர்ட் டைம் வந்து நம்ம லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் ரொம்ப லாங்லேருந்து வருவோம் பாருங்கள் எப்படி இந்த டைம் வந்து மீட் ஆகும் நான் எப்பயுமே இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவேன் உடனே எனக்கு முடிஞ்சிடும் அந்த டாஸ்க்லாம் ஓகே ஃபஸ்ட்டு வர உல்ஃப் இதுமாதிரி கிளிக் கில் பண்ணிடலாம் சின்ன சின்ன சோம்பீஸ்லாம் ஓகே அப்படியே சென்டர் சைடு போவோம் ஆ மேப்பில் பாருங்கள் ரெண்டு பேர் ஜோடி நினைக்கிற மாதிரி தெரியுது எஸ்இதான் ஓ இல்லை 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 இது ரோமிங் சோம்பீஸும் வேறு ஏதோ பாடின்னு நினைக்கிறேன் ஓகே அங்கே ரெண்டு ஜோடி அனுட்ருக்கு ஓகே அது என்னன்னு செக் பண்ணுவோம் அதுக்கு மட்டும் இந்த கிரே உல்ஃப்லாம் கில் பண்ணிடலாம் சுற்றி ஆ இது தான் ஓகே பார்த்தீங்களா நம்ம தேர்ட் ரயிலே கிடச்சிருச்சு நம்மளுக்கு இவங்க தான் அது அந்த டெட் மார்ட்டினோ அந்த சர்ஜண்ட் கவர்ஸ்கின்றவங்க ரெண்டு பேரும் இவங்கள தான் நம்ம ரைடர் வந்து கில் பண்ண சொல்லியிருந்தாங்க சரி ஓகே கில் பண்ணிடலாம் இவங்க ரெண்டு பேரையும் ஓகே இவங்க அந்தளவுக்குலாம் நம்மளுக்கு டேமேஜ்லாம் ஆக்க மாட்டாங்க சும்மா ஜஸ்ட்டு நாலு டேமேஜ் அஞ்சு டேமேஜ் தான் குறையும் சரி ஓகே இவங்க ரெண்டு பேரையும் முடித்தாச்சு ஓகே மறுபடியும் இப்போது நம்ம பேஸுக்கு போவோம் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் ஓகே நம்ம பேஸ் வந்தாச்சு இப்போ ரைடர் கிட்ட போய் பார்ப்போம் ஓகே பாருங்கள் அந்த ரைடர் டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு ஜஸ்ட்டு பாருங்கள் மூணே ரனில் இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சர்ஜன் கவர்ஸ்க்கு எப்படி டைடு கண்டுபிடிச்சி குயிக்காக முடிக்கிறதுன்றது நீங்களும் ட்ரை பண்ணி அதே மூணு ட்ரெயில் முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்